எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி 90s கிட்ஸ் ஃபேவரேட் பாம்பே ஹல்வா தாங்க. தீபாவளி ஸ்பெஷலாக ஸ்வீட்டோடு ஆரம்பிப்போம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. சோள மாவு 1/2 கப், சுகர் 1 கப், நெய் 3 டேபிள்ஸ்பூன், தண்ணீர் 2 கப், ஃபுட் கலர் தேவைக்கேற்ப, முந்திரி பிஸ்தா தேவைக்கேற்ப. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கேக் டின் எடுத்துருக்கேங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டாக நெய்யை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சோள மாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுகரை சேர்த்துக்கலாங்க. அது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த சோள மாவையும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டுங்க, அப்போ தான் நம்மளுக்கு கட்டி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, கொஞ்சம் கெட்டி ஆகிடுக்கு. கட்டி இல்லாத அளவுக்கு இருக்கணுங்க. இந்த டைமில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் திக்காக வரணுங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிஸ்தா முந்திரியை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 3 டேபிள்ஸ்பூன் நெய்யை ஒவ்வொரு டேபிள்ஸ்பூனாக சேர்த்து இதே மாதிரி கலந்து விடுங்க. ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் பேனில் ஒட்டாத அளவுக்கு வரணுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த டென்னில் கொஞ்சமாக முந்திரியையும் பாதாமையும் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தையும் அதில் சேர்த்துடலாம். கரெக்டாக செட் ஆயிடுச்சுங்க. இதை ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. இதை அதுக்கு பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கவுத்து விட்டுடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. டேஸ்ட்டும் சும்மா அப்படி தாங்க இருக்கும். நம்ம சின்ன சின்ன பீஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.